ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கேரளா கிச்சன். இன்னைக்கு நம்ம கேரளாவோட மோஸ்ட் ட்ரெடிஷ்னல் டிஷ்ஷான இலையடா கோதம்பு மாவு வச்சு எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறேன். இதுக்கு முன்னாடி அரிசி மாவு வச்சும் ராகி மாவு வச்சும் எப்படி இலையடா செய்யறதுன்னு நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அப்போ இந்த ஹெல்த்தியான கோதம்பு இலையடை செய்கிறதுக்கு நான் இங்கே ஒரு கப்பு கோதம்பு மாவு தான் எடுத்திருக்காங்க. இதிலேக்கு பால் டீஸ்பூன் உப்பு சேர்த்து கொடுத்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் நான் இதிலேக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாவு நமக்கு நல்லா பிசைஞ்செடுக்கணும். இப்போ சப்பாத்தி எல்லாம் செய்யறதுக்கு நம்ம மாவு பிசைஞ்செடுக்கல, அதை மாதிரி நமக்கு இது பிசைஞ்செடுத்துடணும். சுடு தண்ணி எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை, ஜஸ்ட் நார்மல் வாட்டர் ஊற்றியே நமக்கு இதை பிசைஞ்செடுத்துடலாம். இப்போ இந்த கோதம்பு மாவெல்லாம் நான் நல்லா சாஃப்டாக பிசைஞ்செடுத்திருக்காங்க. இப்போ நான் இங்கே இந்த பிசையதுக்கு கால் கப்பு தண்ணி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நமக்கு இதிலேக்கு தேவையான ஃபில்லிங் ரெடி பண்ணி எடுத்துடலாம். அதுக்காக நான் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சு கொடுத்துருக்கேன். இதிலேக்கு வெல்லம் ஊற்றி கொடுத்துடலாம். நான் இங்கே 200 கிராம் வெல்லத்தில் 3 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றி நல்லா உருக்கி ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்திருக்காங்க. இந்த வெள்ளத்திலேக்கு 1.5 கப்பு துருவிய தேங்காய் சேர்த்து கொடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த வெள்ளத்திலும் தேங்காவில் இருக்கிற தண்ணி ஜஸ்ட் ஒன்று வட்டி ஜஸ்ட் ஒன்று ட்ரை ஆகி கிடைச்சாலே போதும். இதோட ஸ்வீட்னஸ் பேலன்ஸ் பண்ணதுக்கு நமக்கு இதிலேக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்து கொடுத்துடலாம். இப்போ இதை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நமக்கு இது நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். இப்போ இந்த ஃபில்லிங்கில் தண்ணியெல்லாம் வட்டி ட்ரை ஆகி வந்திருக்கு. இப்போ நமக்கு இதிலேக்கு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடரும் 1/4 டீஸ்பூன் ஜீரக பவுடரும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம ஃபில்லிங் இங்கேயே ரெடி ஆயிடுச்சு. இப்போ நமக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம். இப்போ நமக்கு அடை பருத்தி எடுக்கணும். அதுக்காக நான் இங்கே வாழை இலை இப்படி பீசஸாக கட் பண்ணி எடுத்திருக்காங்க. அப்போ இந்த வாழை இலையிலேக்கு நம்ம இப்போ பிசைஞ்சு எடுத்து வச்ச அந்த கோதம்பு மாவு இருக்குல்ல, அது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இப்படி விரலால் நமக்கு இதிலேக்கு பருத்தி கொடுத்துடலாம். இப்போ கை அடிக்கடி இந்த தண்ணியில் நனைச்சி கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு இது நல்லா தின்னாக கையில் ஒட்டாமல் பருத்தி எடுக்க முடியும். அப்போ இந்த கோதம்பு மாவு இலையில இப்படி தின்னாக பருத்தி எடுத்திருக்காங்க. இப்போ நமக்கு இதிலேக்கு ஃபில்லிங் வச்சு கொடுத்துடலாம். ஃபில்லிங் வைக்கும்போது ஒரு பக்கம் மட்டும் வச்சு கொடுத்துக்கோங்க. அப்போ இந்த ஃபில்லிங் அடைக்கு சுற்றும் இப்படி சைடில் ஸ்ப்ரெட் ஆகாமல் வைக்கணும். அப்போ தான் நம்ம இதை ஃபோல்டு பண்ணும்போது இந்த மாவு நல்லா ஒட்டி இருக்கும். அப்போ தான் இந்த அடை குக் பண்ணி எடுக்கும்போது இந்த ஃபில்லிங் வெளியில் வராமல் இருக்கும். இப்போ நமக்கு இதை ஃபோல்டு பண்ணி இப்படி சைடெல்லாம் ஜஸ்ட் ஒன்று ப்ரெஸ் பண்ணி கொடுத்துடலாம். அப்போ தான் இந்த மாவு நல்லா ஒட்டி இந்த ஃபில்லிங் எல்லாம் வெளியில் வராமல் இருக்கும். அப்போ ஒரு அடை நாம் இப்போது பருத்தி எடுத்திருக்காங்க. இப்போ இதை மாதிரி நம்ம செஞ்சு வச்சு எல்லா மாவும் எடுத்து நமக்கு இப்படி அடை பருத்தி எடுத்துடலாம். அப்போ எல்லா அடையும் நாம் இப்போ பருத்தி எடுத்திருக்காங்க. இப்போ நமக்கு இது வேக வச்சு எடுத்துடலாம். அதுக்காக நான் இங்கே இட்லி பாத்திரம் தான் எடுத்திருக்காங்க. அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கொடுத்துருக்காங்க. இப்போ நல்லா ஆவியெல்லாம் வர ஆரம்பிச்சுட்டு இப்போ நமக்கு இதுலேக்கு வட்டி வச்சு கொடுத்து அது மேலே இப்படி ஒவ்வொரு அடையாக வச்சு கொடுத்துடலாம். அப்புறம் இது நல்லா மூடி வச்சு வேக வச்சு எடுத்துடலாம். ஹை ஃப்ளேமில் ஒரு 10 மினிட்டு வச்சாலே நமக்கு அந்த அடை நல்லா வெந்து கிடைக்கும். இப்போ 10 மினிட் ஆயிடுச்சு, நமக்கு திறந்து பார்த்துடலாம். இப்போ நம்ம அடை எல்லாம் நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ இந்த அடை நல்லா வெந்து வந்துச்சுன்னா இப்படி திறக்கும்போது இந்த மாவு இலையில் ஒட்டாமல் இலை சீக்கிரம் விட்டு வந்துடும். அப்போ நம்ம கோதம்பு இலையடை எல்லாம் இங்கே ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்டியும் ஹெல்த்தியுமான ஒரு இலையடை தான். எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இது வரைக்கும் கொடுத்துட்டு இருக்கணும் அந்த சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சா லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாக ரெசிபியுமே வர்றது வரைக்கும் பாய்.